வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டெஸ்ட் சீரியஸில் அடுத்த ரெண்டு டெஸ்ட்டு வந்து எந்தெந்த டேட்டில் நடக்கும், அதே மாதிரி அந்த ரெண்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தமிழில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஐ திங்க் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரதர் நீங்கள் வந்து கொஷினை ஃபுல்லாக நீங்களே படிச்சுருங்க, கொஷினை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஆன்சரும் நீங்களே சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதுக்காகனா, இந்த மாதிரி பண்ணால் அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இனிமேல் வர டெஸ்ட்டில் வந்து கொஷினாக நான் ஃபுல்லாக படிச்சுருவேன், ஆப்ஷனோட சேர்த்து கொஷினாக நான் ஃபுல்லாக படிச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் கேப் கொடுப்பேன், அந்த 10 செகண்ட் கேப்பில் வந்து நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து எகைன் வந்து ஆன்சரையும் நான் சொல்லிடுவேன். ஸோ இனிமேல் வந்து இப்படி தான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ரெண்டு டெஸ்ட்டு வந்து எந்தெந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வியாழக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி 3/3/2022 அன்னைக்கு பாலிட்டியில் ஒரு சின்ன டெஸ்ட். அடுத்து அதே மாதிரியே 5/3/2022 அதாவது சனிக்கிழமை வந்து தமிழில் ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் யூனிட் நம்பர் 2 நடுவன் அரசு அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டில் இந்திய நாடாளுமன்றம் அப்படின்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகும், அந்த டாப்பிக்லேருந்து அந்த பாடம் முடிகிற வரைக்கும் படிச்சுக்குவாங்க. ஸோ இந்த யூனிட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம் ரைட்டா. ஸோ அதனால் இப்போ செகண்ட் ஆஃப் இந்திய நாடாளுமன்றங்கிற அந்த சப் டாப்பிக்லேருந்து அந்த யூனிட் முடிகிற வரைக்கும் மட்டும் படிச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து 3/3/2022 அன்றைக்கி நடக்க போகிற பாலிட்டி டெஸ்ட்டுக்கு. அடுத்து 5/3/2022 சனிக்கிழமை நடக்க போகிற தமிழ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற செய்யுள் பகுதி மட்டும் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஏற்கனவே 5 இயல் வந்து நம்ம டெஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம், அதுலேயும் குறிப்பாக 6, 7, 8, 9 இந்த 4 இயல்களில் இருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு 5 இயல் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம் சரியா.